இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி நேற்றுக்கு பார்த்தோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு வாட்டி எழுதியிருக்கேன். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா இஸ் இக்கல் டு தீட்டா இஃப் தீட்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 4.1 ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஃபைன் த வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2π/3. இந்த இடத்துல நேராக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கான் அந்த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூன்னு இருக்கணும். இந்த 2π/3 பை பை டூவோட பெரிய நம்பர், ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2π/3 பை மைனஸ் பை பை த்ரீன்னு எழுதுறோம். அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணால் 2π/3 வரும்ல, அதனால் பை மைனஸ் பை பை த்ரீன்னா செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரனில் பார்த்தா சைன் பாசிட்டிவ், எப்போவுமே செகண்ட் குவாட்ரனில் சைன் பாசிட்டிவ். நம்ம 11th படிச்சிருக்கோம் ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஸோ சைன் பாசிட்டிவ். ஸோ நம்ம பை மைனஸ் பை பை த்ரீக்கு பதிலாக சைன் பை பை த்ரீன்னு எழுதலாம். இப்போ இந்த பை பை த்ரீனா ஆக்சுவலாக என்ன, இவ்வளோ டிகிரி 60 டிகிரி, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரனுக்குள்ளே தான் வருது. ஸோ இந்த லிமிட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லிமிட்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எதர் அந்த ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் இருக்கணும் இல்லாட்டி ஃபோர்த் குவாட்ரனில் இருக்கணும். 5/3 60 டிகிரினா ஃபர்ஸ்ட் குவாட்ரனில் இருக்கனால கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம சைன் இன்வர்ஸ் சைன் கேன்சல் பண்ணி 5/3 பிலாங்ஸ் டு க்ளோஸ் அண்ட் இன்டர்வல் மைனஸ் 5/2 / 5/2 எழுதலாம். இப்போ செகண்ட் சப் டிவிஷன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5π/4, அதே ப்ராப்ளம் தான். 5π/4 பை பை டூவோட பெரிய நம்பர். ஸோ இந்த க்வெஸ்சனில் இந்த ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5π/4 பை ப்ளஸ் 5π/4 எழுதலாம், அதாவது 180+. இப்போ பாருங்கள், 180+னால் அது எந்த குவாட்ரனில் இருக்கும், தேர்ட் குவாட்ரன், ஏன்னா இது 0, இது 90, இது 180. ஸோ 180+னாலே அது தேர்ட் குவாட்ரன். தேர்ட் குவாட்ரனில் சைன் எப்போவுமே நெகட்டிவாக இருக்கும், அதனால் நம்ம மைனஸ் சைன் போடணும், மைனஸ் சைன் 5/4. இப்போ இந்த மைனஸ் சைன் இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. ஆங்கிள் கரெக்ட் ஆயிடுச்சு 45 டிகிரி, ஆனால் இந்த நெகட்டிவ் சைனால் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம நெகட்டிவ் ஆங்கிள்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், சைன் மைனஸ் தீட்டா சிக்கல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இங்கே மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்கா, அதை நான் எப்படி எழுதலாம், சைன் மைனஸ் தீட்டா. ஸோ சைன் மைனஸ் 5/4. இப்போ நம்ம தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இது ரெண்டும் கட் பண்ணி மைனஸ் 5/4, கண்டிப்பாக மைனஸ் 5/4னா மைனஸ் 45 டிகிரி, அது இந்த ஃபோர்த் குவாட்ரனில் தான் இருக்குது. ஸோ வி கேன் ரைட் மைனஸ் 5/4 பிலாங்ஸ் டு மைனஸ் 5/2 / 5/2.